இரண்டு மக்கப்பெயர் 14 அதிகாரம். தலைமை குரு ஆல்கிம். 3 ஆண்டுகளுக்கு பின் செலூக்கின் மகன் தெமேத்ரி ஒரு வலிமிக்க தரைப்படையோடும் கப்பற்படையோடும் பயணம் செய்து திரிபுலி நகர துறைமுகத்துக்கு வந்து அந்தியோக்கையும் அவனுடைய பாதுகாப்பாளன் லீசியாவையும் கொன்றபின் நாட்டை கைப்பற்றியதாக யூதாவுக்கும் அவருடைய ஆள்களுக்கும் செய்தி கிடைத்தது. முன்பு தலைமை குருவாக இருந்தவனும் கிளர்ச்சி காலத்தில் மனம் பொருந்தியே தம்மையை தீட்டுப்படுத்திக் கொண்டவனுமான ஆல்கிம் தனக்கு எத்தகைய பாதுகாப்பும் இல்லை என்றும் தூய பலிபிடத்தை அணுக வாய்ப்பு இல்லை என்றும் உணர்ந்தான். 151 ஆண்டளவில் தெமேத்ரி மன்னிடம் சென்று ஒரு பொன்முடி, பொன் குருத்தோலை ஆகியவற்றோடு கோவிலிருந்து வழக்கமாக கொடுக்கப்படும் ஒலிவ கிளைகளையும் அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். அன்று அமைதியாய் இருந்தான். ஆனால் தன்னுடைய மதிக்கட்ட திட்டத்தை நிறைவேற்ற ஆல்கிமுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிட்டியது. ஆட்சி மன்ற கூட்டத்துக்கு தெமேத்ரி அவனை அழைத்து யூதர்களின் மனநிலை திட்டம் பற்றி வினவிய போது அவன் பின்வருமாறு பதிலளித்தான். யூதா மக்கப்பையின் தலைமையில் செயல்படுகின்ற கசிதேயர் எனப்படும் யூதர்களை தொடர்ந்து போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பேரரசில் அமைதி நிலவாதவாறு கிளர்ச்சியை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய மூதாதையர் வழிவந்த பெருமையாகிய தலைமை குறிப்பிடத்தை இழந்துவிட்டு இப்போது இங்கு வந்திருக்கிறேன். முதலாவதாக, மன்னருடைய நலன்களில் எனக்கு உண்மையான ஈடுபாடு உண்டு. இரண்டாவதாக, என் நாட்டு மக்களின் நலனும் எனக்கு நாட்டம் உண்டு. நான் முன் குறிப்பிட்டவர்களுடைய மூட நம்பிக்கைகளால் எங்கள் இனம் முழுவதும் பெரும் துன்பத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. மன்னரே, இது பற்றிய முழு விவரமும் தாங்கள் தெரிந்து கொண்டு எல்லாரிடமும் காட்டும் மனித நயத்துக்கு ஏற்ப எங்கள் நாட்டுக்கும் ஒடுக்கப்படுகின்ற எங்கள் இனத்துக்கும் நன்மை செய்யுங்கள். யூதா உயிரோடு இருக்கும் வரை பேரரசில் அமைதி நிலவ முடியாது. ஆல்கிம் இவ்வாறு பேசியவுடன் யூதாவோடு பகமை கொண்டிருந்த மன்னரின் நண்பர்களும் தெமேத்ரிக்கு மேலும் சினம் மூட்டினார்கள். எனவே தெமேத்ரி உடனடியாக யானைப்படையின் தலைவனாயிருந்த நிக்கானோரை தேர்ந்தெடுத்து யூதயாவின் ஆளுநராக ஏற்படுத்தி அனுப்பி வைத்தான். யூதாவை கொல்லவும் அவருடைய ஆள்களை சிதறடிக்கவும் சிறப்புமிகு கோவிலின் தலைமை குருவாக ஆல்கிமை ஏற்படுத்தவும் அவனுக்கு கட்டளையிட்டான். யூதாவுக்கு அஞ்சி யூதயாவிலிருந்து தப்பியோடிருந்த பிற இனத்தார் நிக்கானரோடு சேர்ந்து கொள்ள ஒன்று கூடினார்கள். யூதர்களுக்கு நேரிடும் இன்னல் இடுக்கண்கள் தங்களுக்கு வளமூட்டும் என்று எண்ணினார்கள். நிக்கானோரின் நட்பும் எதிர்ப்பும். நிக்கானுடைய வருகை பற்றியும் பிற இனத்தார் அவனோடு சேர்ந்து கொண்டது பற்றியும் யூதர்கள் கேள்விப்பட்ட போது தங்கள் தலையில் புழுதியை தூவிக் கொண்டார்கள். தங்களை என்றென்றும் தம் மக்களாக நிலைநிறுத்தி தம் வெளிப்பாடுகள் மூலம் தம் வழிவழி உரிமையாகிய தங்களை காத்து வரும் இறைவனிடம் கெஞ்சி மன்றாடினார்கள். தலைவர் யூதா கட்டளையிட அவர்கள் அங்கிருந்து உடனே புறப்பட்டு திசாபு என்ற சிற்றூரில் எதிரிகளோடு போர் தொடுத்தார்கள். யூதாவின் சகோதரான சீமோன் நிக்கானோரை எதிர்த்து போரிட்டார். திடீரென பகைவர்கள் அவரை தாக்கியதால் சற்று பின்வாங்கினார். இருப்பினும் யூதா அவருடைய ஆள்கள் அவருடைய வலிமை பற்றியும் தங்கள் நாட்டிற்காக செய்த போரில் அவர்கள் காட்டிய துணிவு பற்றியும் நிக்கானோர் கேள்வியுற்ற போது குருதி சிந்துதல் மூலம் இச்சிக்கலுக்கு தீர்வு காண தயங்கினான். ஆகவே ஒப்பந்தம் செய்து கொள்ள பொசிதோன், தையதோத்து, மத்தத்தியா ஆகியோரை அனுப்பினான். ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை முற்றிலும் ஆராய்ந்து பார்த்த பின் அவை பற்றி தலைவன் நிக்கானோர் தன் வீரர்களுக்கு எடுத்து கூறினான். அவர்கள் அனைவரும் அவற்றுக்கு இணக்கம் தெரிவித்து ஒருமனப்பட்டு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தலைவர்கள் சந்தித்துக் கொள்ள ஒரு நாள் குறிக்கப்பட்டது. ஒவ்வொரு படையிலிருந்தும் ஒரு தேர் முன்னால் வந்தது. இருக்கைகள் போடப்பட்டன. பகைவர்கள் திடீரென சூழ்ச்சியில் இறங்கிவிடாதவாறு படைக்கலன்களை தாங்கிய வீரரை முன்னேற்பாடாக முக்கியமான இடங்களில் யூதா நிறுத்தி வைத்தார். இருவரும் முறைப்படி கலந்து ஆலோசித்தனர். நிக்கானோர் எருசலேமிலேயே தங்கியிருந்தான். முறைகேடானது எதுவும் செய்யவில்லை. தன்னை சுற்றி திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை அனுப்பி வைத்தான். அவன் யூதாவோடு அடிக்கடி உரையாடுவான். அவரிடத்தில் உள்ளார்ந்த பற்று கொண்டிருந்தான். யூதா திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்குமாறு அவன் தூண்டினான். அவரும் திருமணம் செய்து அமைதியில் வாழ்க்கை நடத்தினார். அவர்கள் இருவருமிடையே நிலவிய நட்பை கண்ட ஆல்கிம் முன்பு செய்யப்பட்டிருந்த ஒப்பந்தத்தின் நகலை எடுத்துக்கொண்டு தெமேத்ரியிடம் சென்றான். அரச துரோகியான யூதாவை நிக்கானோர் தன் பின் தோன்றலாக ஏற்படுத்தியுள்ளதால் அவன் அரசுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான் என்று அவனிடம் கூறினான். இந்த சதிகாரனுடைய பொய் குற்றச்சாட்டுகளால் குதித்து போன மன்னன் சீற்றம் கொண்டான்.
அந்த ஒப்பந்தம் தனக்கு மன நிறைவு தரவில்லை என்றும் மக்கப்பேயை உடனே கைதியாக அந்தியோகிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் நிக்கானோருக்கு எழுதினான். இந்த செய்தி நிக்கானோருக்கு கிடைத்த போது அவன் பெரிதும் கலங்கினான். யூதா எவ்வகை குற்றமும் செய்யாதிருந்த போது அவரோடு செய்திருந்த ஒப்பந்தத்தை முறியடிக்க வேண்டியிருந்ததை பற்றி வருந்தினான். ஆயினும் மன்னனை எதிர்க்க முடியாததால் அவனுடைய ஆணையை சூழ்ச்சியாக நிறைவேற்ற ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கியிருந்தான். ஆனால் நிக்கானோர் தம்மோடு மிக கண்டிப்பாய் நடந்து கொண்டதையும் வழக்கத்திற்கு மாறாக தம்மோடு கடுமையாய் இருந்ததையும் கண்ட மக்கப்பே இது நல்லெண்ணத்தால் எழுந்தது அன்று என்று முடிவு செய்தார். ஆகவே தம் ஆள்குளுள் பலரை சேர்த்து கொண்டு நிக்கானிடமிருந்து விலகி சென்று ஒளிந்து வாழ்ந்தார். யூதா தன்னை சூழ்ச்சியால் வென்றுவிட்டார் என்பதை உணர்ந்த நிக்கானோர் குருக்கள் வழக்கப்படி பழி செலுத்தி கொண்டிருந்த வேளையில் திரு பெருங்கோவிலுக்கு சென்றான். மக்கப்பேயை தன்னிடம் ஒப்படைக்க கட்டளையிட்டான். அவன் தேடிய மனிதர் எங்கு இருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் ஆணையிட்டார்கள். அப்போது நிக்கானோர் கோவிலை நோக்கி தன் வழக்கையை நீட்டி, நீங்கள் யூதாவை கைதியாக இன்னும் ஒப்படைக்காவிட்டால் கடவுளின் இந்த திரு உடவிடத்தை தரைமட்டமாக்குவேன், பலிபீடத்தை இடித்து தள்ளுவேன், இங்கு தியனிசுக்கு மிக சிறந்த ஒரு கோவிலை கட்டுவேன் என்று சூளுரைத்தான். இச்சொற்களை கூறிவிட்டு அவன் சென்று விட்டான். குருக்கள் விண்ணை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தி தம் இல்லத்தை எப்போதும் காத்து வருகின்றவரை மன்றாடினார்கள். அனைத்துக்கும் ஆண்டவரே, உமக்கு ஒன்றும் தேவையில்லை, எனினும் நீர் எங்களிடையே தங்குவதற்கு ஒரு உறைவிடம் அமைக்க திருவலம் கொண்டீர். எனவே தூய ஆண்டவரே, தூய்மைக்கெல்லாம் ஊற்றே, சிறிது காலத்துக்கு முன் தூய்மைப்படுத்தப்பெற்ற இந்த இல்லத்தை என்றென்றும் தீற்றுப்படாமல் காப்பாற்றும் என்று வேண்டினார்கள். ராட்சியின் இறப்பு. எருசலேமின் மூப்பருகளுள் ஒருவரான ராட்சிக்கு எதிராக நிக்கானோரிடம் குற்றம் சாட்டப்பட்டது. அவர் தம் மக்களிடம் அன்பு கொண்டவர், அவர்களிடையே மதிப்பு பெற்றவர், நல்மனம் படைத்தவர், இதனால் யூதர்களின் தந்தை என்று பெயர் பெற்றவர். முற்காலத்தில் நடந்த கிளர்ச்சியின் போது யூத நெறிப்படி வாழ்ந்தவர் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி யூத மறைக்காக தம் உடலையும் உயிரையும் மிகுந்த ஆர்வத்துடன் இழக்க துணிந்தவர். யூதரோடு தனக்கு இருந்த பகைமையை வெளிப்படுத்த விரும்பி ராட்சியை கைது செய்து வருமாறு 500 மிகுதியான படை வீரர்களை நிக்கானோர் அனுப்பி வைத்தான். இதன் மூலம் யூதர்களுக்கு பேரிடர் விளைவிக்க எண்ணினான். படை வீரர்கள் காவல் மாடத்தை கைப்பற்றி முற்றத்தின் கதவை உடைக்கவிருந்த போது நெருப்பை கொண்டு வர செய்து கதவுகளை எரிக்க பணித்தான். அப்பொழுது அவர்களால் சூழப்பட்ட ராட்சி தம் வாளின் மேலேயே விழுந்தார். தீயோர்கையில் அகப்பட்டு தம் உயிர் குடிப்பிறப்புக்கு தகாத இழிவு அடைவதை விட மானத்தோடு இறக்க விரும்பினார். அப்போது ஏற்பட்ட பரபரப்பில் அவர் வாள் மீது சரியாக விழவில்லை. வீரர்கள் கதவுகளின் வழியாக பாய்ந்து வரவே அவர் துணிந்து மதில் மேல் ஏறி ஆண்மையோடு கூட்டத்தினுடைய குதித்தார். ஆனால் வீரர்கள் விரைந்து விலக அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தின் நடுவில் விழுந்தார். இன்னும் உயிர் இருக்கையில் சிற்றத்தால் பற்றியறிந்தவராய் அவர் எழுந்தார். குருதி பிரிட கொடிய காயங்களுடன் கூட்டத்தின் நடுவே ஓடி ஒரு செங்குத்தான பாறை மேல் நின்றார். அவருடைய குருதி எல்லாம் வடிந்ததும் அவர் தம் குடல்களை கீறி எடுத்து இரு கைகளாலும் பிடித்து கூட்டத்தை நோக்கி சுழற்றியிருந்தார். இவற்றை தமக்கு திரும்பவும் தருமாறு உயிருக்கும் மூச்சுக்கும் ஆண்டவரான இறைவனை மன்றாடினார். இவ்வாறு ராட்சி இறந்தார்.